வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்ரியம், குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் கவிகள் விளக்க உரை. கவியன் 278, அறிஞர் கடமை. பொருள் மக்கள் பற்று ஒழித்து கடமையாற்றி பொது நோக்கில் உலக மக்கள் பிணக்கு அற்று அருள்நெறியில் வாழ்வதற்கு எங்கும் என்றும் அரசியலும் மதமும் ஓர் அளவே ஆற்றும். மருள் நீங்க பெற்று பல அறிஞர் கூடி மக்களுக்கு தொண்டாற்றும் இளைஞர் கூட்ட திரள் கொண்டு சிந்தனையை செயலை வாழ்வை சீர்திருத்தி உலகை உய்விக்க வேண்டும். பொருட்களின் மீது உள்ள பற்றுக்களும் தமக்கு சொந்தமென்று எண்ணக்கூடிய மக்கள் மீது உள்ள பாசம் என்ற பற்றும் நீங்க பெற்றவர்களுக்குத்தான் பொதுநல நோக்கம் உண்டாகும். அப்படி பற்று நீங்கிய நிலையில் அரசியல்வாதிகளும் மதவாதிகளும் உலக மக்கள் பிணக்கு இல்லாமல் இணக்கத்துடன் அருள்நெறியாகிய அன்பு வழியில் வாழ்வதற்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் ஒரு அளவிற்குத்தான் பயன் அளிக்கும். மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இளைஞர்களை பல அறிஞர் பெருமக்களும் ஒன்றிணைக்க வேண்டும். அவர்களை கொண்டு மக்கள் குலத்தின் சிந்தனைகளையும் செயல்களையும் வாழ்க்கையையும் சீர்திருத்தம் செய்து உலகை வாழ வைக்க வேண்டும். இதுவே அறிஞர் பெருமக்களின் கடமையாகும். மதமும் அரசியலும் ஓரளவிற்குத்தான் சீர்திருத்த செயல்களை செய்ய முடியும். மக்கள் தங்கள் அறியாமையாகிய இருள் நிலையிலிருந்து விலகி சீர்திருத்த வாழ்வு மேற்கொள்ளும் போதுதான் முழுமையாக இனிமையாக வாழ முடியும். வாழ்க வளமுடன்.